அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. விடுதியில் தங்கி படித்த கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொலை அளித்ததாக கோவை பீலமேடு பயனீர் மில் சாலையில் உள்ள சக்தி மகளிர் விடுதியின் உரிமையாளர் ராஜ்குமாரை பிடித்து போலீசார் விசாரித்த போது ஆத்திரத்தில் பொதுமக்கள் அவரை அடித்து வெளுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், அங்கு என்ன நடந்தது முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது நேற்று மாலை இந்த சம்பவமானது நடைபெற்றது. கோவை சீலமேடு பகுதியில் சக்தி மகளிர் தங்கும் விடுதி என்ற பெயரில் 6 இடங்களில் அந்த விடுதியை வைத்து நடத்தி வருவதற்குரிய ராஜ்குமார் என்பவர் அந்த விடுதி, அதாவது சீலமேடு பகுதியிலிருந்து பயனிர்மில் செல்லும் பயனிர்மில் சாலையில இருக்கக்கூடிய ஒரு அந்த விடுதியில் ஒரு கிளை விடுதி. அந்த விடுதிக்கு மாலை சென்ற அவர் அங்கிருந்த கல்லூரி மாணவி ஒருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார். இது குறித்து அந்த கல்லூரி மாணவி உடனடியாக அருகில் இருந்தவர்களுக்கும் சக தோழிகளிடம் கூறுகிறார். இதை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள், அருகில் இருந்தவர்கள் மற்றும் அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடியவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் என பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் உடனடியாக அங்கு விரைந்து வந்து அந்த விடுதி உரிமையாளர் ராஜ்குமாரை தரமாரியாக தாக்கக்கூடிய வீடியோ தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் அந்த விடுதி உரிமையாளரை கடுமையான வார்த்தைகளால் பேசி தாக்கிய அந்த உரிமையாளர்கள், அந்த உறவினர்கள் உடனடியாக பீலமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்து காவல்துறையினர் அவருடன் ஒப்படைக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் அவரை விசாரித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த வீடியோவான தற்போது பரபரப்பாக வைக்கப்படுகிறது. சும்மா விவரங்களுக்கு நன்றி அருண். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டிநகர் மற்றும் பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.